இதுவரை நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்தி ஒளிபரப்பு ஸ்தாபனம் தமிழ் செய்திகள் வாசிப்பது சந்திரசேகர். கல்லணையிலிருந்து டெல்டா பாசனத்துக்கு தண்ணீர் திறப்பு, அமைச்சர்கள் பங்கேற்பு. முன்னாள் அமைச்சர் மணிகண்டனின் முன்ஜாமீன் மனு சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி. நியாய விலக்கடையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திடீர் ஆய்வு. அரியலூர் மாவட்டத்தில் 10 ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அனுமதி கோரி ONGC விண்ணப்பம். அமைச்சர் துரைமுருகன் வெற்றியை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் வழக்கு. கடந்த 2 தினங்களில் ₹292 கோடிக்கு டாஸ்மாக் மதுபானங்கள் விற்பனை. புதுச்சேரி சபாநாயகராக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த MLA செல்வம் பதவியேற்றார். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே மூதாட்டியை உயிரோடு ஆற்றுக்குள் வீசிச் சென்ற சம்பவம் மனித நேயத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர்வு. டீசல் 1 லிட்டர் 92 தாண்டியது. எந்த நிபந்தனைகளின் அடிப்படையிலும் மாணவர் சேர்க்கையை நிறுத்தக்கூடாது என்று பள்ளிகளுக்கு கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 9 லட்சத்துக்கும் கீழ் குறைந்துள்ளது. கார் மீது லாரி மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேர் பலி. ட்விட்டர் நிறுவனம் மீது போலீசார் வழக்கு பதிவு. மத்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள தாஜ்மஹால் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் இன்று முதல் திறக்கப்பட்டுள்ளன. கோவிஷீல்டு முதல் டோஸ் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்களிடையே 2வது டோஸ் செலுத்துவதில் குறித்த குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பை கண்டறிய நேற்று 19.30 லட்சம் மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக ICMR தெரிவித்துள்ளது. இந்தியாவில் சட்ட ரீதியில் வழங்கப்பட்டு வரும் பாதுகாப்பை ட்விட்டர் நிறுவனம் இழக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விதிமுறைகளை பின்பற்றாவிட்டால் 3வது அலை மோசமாக இருக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மராட்டிய மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் இன்றும் கனமழை பெய்து வருகிறது. 21ஆம் தேதி முதல் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் 500 மையங்களில் தடுப்பூசி போட மும்பை மாநகராட்சி ஏற்பாடு செய்து வருகிறது. நேபாளத்தில் ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி 1வர் பலி, பலர் மாயம். பிரேசில் நாட்டில் அதிகரிக்கும் கொரோனா பாதிப்பு, மேலும் 260 பேர் பலி. உங்களுடைய உதடுகளில் புன்னகையை கொண்டு வரும் காலம் வரும் என ட்விட்டரில் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். உலகளவில் கொரோனா பாதித்தவர்கள் எண்ணிக்கை 17.73 கோடியாக உயர்ந்துள்ளது. பாரிஸில் நடைபெறும் விவாடெக் டிஜிட்டல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி இன்று உரை நிகழ்த்துகிறார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஓராண்டுக்கு பின் பொருளாதார நடவடிக்கைகள் முழு அளவில் திறந்துவிடப்பட்டுள்ளன. ஓமனில் ஒரே நாளில் கொரோனாவுக்கு 33 பேர் பலி. காசா மீது மீண்டும் இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல். புதிய அரசு அமைந்தது இது முதல் முறை. தினசரி கொரோனா பாதிப்பு உலகளவில் பிரேசில் முதலிடம். எமிரேட்ஸ் விமான நிறுவனம் மீண்டும் வழக்கமான நிலைக்கு முன்னேறும் என துபாய் ஆட்சியாளர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவேற்றது. நன்றி, வணக்கம். இதுவரை நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க.